மதிப்பு நமக்கு தெரியும். அந்த மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்டது வந்து நான் வளரும் போது எங்க அப்பாவை மதிச்சனோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒரு பையனை நான் வளர்க்கும் போது தான் எங்க அப்பா மேல எனக்கு மரியாதை அதிகமாகுது. ஸோ காலேஜ் படிக்கும் போது எனக்கு அதோட அருமை தெரியல. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், காலேஜ்லேருந்து வந்தது நான் வேலையில் வேலை செய்யும் போது தான் காலேஜோட அருமை தெரியுது எனக்கு. இட்ஸ் அ வண்டர்ஃபுல் பிளேஸ் டு பி. இட்ஸ் அ பெஸ்ட் டைம் ஆஃப் யுவர் லைஃப். ஜஸ்ட் என்ஜாய் இட், ஜஸ்ட் என்ஜாய் இட். என்னுடைய சன் 5 வயசு பையன், 6 பையன் அவங்ககிட்ட ஒரு பெரிய லெசன், லைஃபோட லெசன் நான் கற்றுக்கிட்டேன். அவர் ஜூ போகணும், அனிமல்ஸ் பார்க்கணும் அப்படின்னு கேட்டார். நான் வந்து ஐ டோல்டம் நாளைக்கு கூப்பிட்டு போகிறேன்டா, கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன் ஐ டோல். ஏன் நாளைக்கு? நீ இப்போ சும்மா தான் இருக்கேன், நான் சும்மா இருக்கேன், ஜூ அங்கே தான் இருக்குது, ஏன் இப்போ போகலான்னு கேட்குறான். கரெக்டான கேள்வி அவன் கேட்டது. ஏன் நாளைக்கு போனோம்? இப்போ செய்யணும், நல்லது செய்யணும்னு நினச்சா உடனே செய் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார். ஸோ என்னுடைய அந்த ஒரு விஷயத்தை பாஸ் ஆன் பண்ண, லிவ் திஸ் மோமெண்ட் நவ் இஸ் அ நியூ ஃபியூச்சர், என்ஜாய்.